Hi friends, welcome to East Trend. In the video, பச்சை மொச்சைக்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1/4 முறி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது டைரெக்டாக குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குனதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து உரித்து வச்சுருந்த பச்சை மொச்சையும் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு தேங்காய் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், அளவாக சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு 1-2 விசில் வச்சாலே போதும், ஈஸியாக வெந்துடும். இப்போது இது 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டைரெக்டாக குக்கர்லேயே எல்லாமே வதக்கி போட்டாச்சுன்னா ஈஸியாக மொச்சை கூட்டு செஞ்சிடலாம். டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை புளிக்குழம்பு கூட, காரக்குழம்பு கூட, கத்திரிக்காய் குழம்பு கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.